வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். கிச்சனுக்காக ஒரு அஞ்சாறு ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஹோம் சென்டர்லேருந்து ஒரு நாலு ப்ராடக்ட்டும், ஃபுஜிஹோரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் கம்பெனி, அதுலேருந்து ஒரு சாஸ் பேனும் வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அதோடய அன்பாக்சிங் அண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்னும் யூஸ்லாம் பண்ணலை, யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ தேவைப்படுறவங்க அதில் பார்த்துக்கோங்க. ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் இது பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்த ஐட்டம்லாம் வாங்கியிருந்தேன். நீங்கள் அப்புறமா எப்பயாவது வீடியோ பார்த்துட்டு கேட்பீங்க அப்படிங்கிறனால ஷேர் பண்ணிக்கலாம்னு உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ தான் பேக்கெட் பிரிக்கிறேன். ஹோம் சென்டர்லேருந்து நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க சூப்பராக. அதில் வந்து இப்போது சேல்லாம் கூட போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஹோம் சென்டரில் நேரிலே போய் வாங்கணுன்னா கூட நீங்கள் ஷோரூம்ஸில் வாங்கிக்கலாம். நான் இப்போ இந்த டைமில் வெளியிலலாம் போக வேண்டாம் அப்படிங்கிறனால ஆன்லைன் பர்ச்சேஸே பண்ணிட்டேன். நல்லா பபுள் ரேப்லாம் வச்சு சூப்பராக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ பாருங்க, இந்த மாதிரி பபுள் ரேப் வச்சு பேக் பண்ணியிருந்தாங்க. இப்போது ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்கலாம். இது வந்து கப்பன் சாசர் செட்டு, பான் செயினாக இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்டு நல்லா க்யூட்டாக இருந்தது. ஸோ ரெசிபி ஏதாவது எடுக்கிறப்ப ஃபோட்டோஸ்க்கு நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இது தான் வாங்கியிருக்கேன். நல்ல குட்டியாக ஒரு சாசர் ப்ளஸ் ஒரு கப்பு. இது வந்து ஃப்ரையிங் பேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செராமிக் கோட்டிங்கோட ஸ்டீல் ஹேண்டில் வச்சு குட்டியான ஒரு பேன். நார்மலாக நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கு தாராளமாக போதும். ஸோ இண்டக்ஷன் பேஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கேசரோல் அப்படின்ட்டு நம்ம பிரியாணி கிரேவி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். கிளாஸ் லிட்டு நல்ல ஸ்டீல் ஹேண்டில் வச்சு சூப்பராக இருந்தது இந்த ப்ராடக்ட்டுமே. டிசைனுமே கூட நார்மலாக இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருந்தது. எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் இது வரைக்கும் வேறு மாதிரி லிட் இருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தது. சரி வாங்கலாம் அப்படின்ட்டு கலருமே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு இல்லையா இந்த ப்ராடக்ட்டுக்கு. நாலு கப்ஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஏற்கனவே இந்த கப்பெல்லாம் கொஞ்சம் உள்ள கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மீடியம் சைஸில் தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப பெருசாக வாங்காமல் காஃபி கப்ஸ் இதுவுமே பான் செயினாக தான். ஒயிட் கலர்லேயே வாங்கிட்டேன். பார்டர் மட்டும் நல்லா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுஜிஹோரோ அந்த ப்ராடக்ட். இது ஜாப்பனீஸ் கம்பெனி, எனாமல் ப்ராடக்ட் தான். அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதோட ரேஞ்சஸ் எல்லாமே ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நான் இதோட லிங்க்குமே கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஹேண்டில்மே கூட நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு வேணும்னா மாட்டிக்கலாம். ஸோ உடன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு லிட்டர் கூட கொஞ்சம் கம்மி தான் இது கொள்ளளவு. காஃபி டீ அதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய கலர்ஸ் இருந்தது. நான் வந்து ரெட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.